பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீடு நல்லா கட்டிருக்காங்க இல்லங்க? அப்பா இந்த புல்லட் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இத நீங்க ஓட்டுனீங்கன்னா செம்மையா இருக்கும்பா. நம்ம ஊர் போனத வாங்கிடலாம். சரி உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. கொடுங்க நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும்மா அங்கே வச்சிருங்க. முதல்ல அது அங்க வை, அப்புறம் பாத்துக்கலாம். ஏம்மா உங்களுக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு போல. என்ன சொன்னீங்க? அது வந்து நீங்க வீட்டுக்குள்ள முத முதல்ல வரும்போதே ஆரத்தி எடுத்து மகாராணி மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்கல்ல, அத பாக்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க, அதான் சொன்னேன். அம்மா என்ன உளறாதன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் உளறி வச்சிருவாங்க போலயே. ஐயா வாசன்முகம் எல்லாம் வசதியா இருக்கா? வசதியா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். பெட்டியே எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. சமையல் கட்டல வேலை எல்லாம் முடிக்காம அப்படியே கிடக்கு, போங்க கீழே போங்க. அம்மா இவங்க யாருன்னு சொன்னீங்க? சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்னும் அவ்வளோ முக்கியமானவங்க இல்ல. இந்த வீட்டு வேலைக்காரங்க. இல்ல வேலு தம்பிக்கு அத்தைன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நீங்க வேலைக்காரங்கன்னு சொல்றீங்க? இல்ல அது வந்து என்னம்மா, என்ன நீ வேலைக்காரன்னு சொன்ன பரவாயில்ல, இவ திருவ கட்டிக்க போறவ, இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, அவளை போய் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வேலைக்காரன்னு சொல்ற, இது என்ன நியாயம்? இத பாருங்க, எது நியாயம் எது நியாயம் இல்லன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. ஏ கீர்த்தி நில்லு நில்லுடி. ஏய் எங்கடி போற? போகாம அவமானப்பட்ட அங்கேயே நிக்க சொல்றியா? எவ்வளவு எகத்தாலம் இருந்தா அந்த செல்வி முன்னாடி இவ என்ன வேலைக்காரின்னு சொல்லுவான். அவ அப்படி பேசும்போது அவ கொழுத்தை புடிச்சு அப்படியே குன்றலாம் போல இருந்துச்சு. மெதுவா பேசுறியா? அவ உள்ளதான் இருக்கா? ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற? இப்ப நமக்கு தேவை வேகம் இல்ல விவேகம். ஆமா உன் விவேகத்தை கட்டிக்கிட்டு நீயே அழு, நான் போறேன். ஏய் ஏ கீர்த்தி போமா. ஐயோ கடவுளே. சண்முகம் ஐயா என்ன, இவங்கதான் திருவ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனா நீங்க அவங்கள வேலைக்காரன்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயா. அது வந்து ஐயா அவங்க சொல்றது சரிதாங்க. திரு அவங்க பொண்ணு கீர்த்தியை தான் கட்டிக்க போறான், ஆனா எங்க யாருக்கும் அதுல விருப்பமோ உடன்பாடோ கிடையாது. என்ன சொல்றீங்க, விருப்பம் இல்லையா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இப்ப எதுவும் அதை பத்தி குழப்பிக்காதீங்க, நான் அவங்கள பத்தி அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. சரிமா நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சரிமா போயிட்டு வா. சொல்லுமா. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுதான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து ஐயோ இந்த பொண்ணு வராளே, பாத்திர போறா. ஹலோ. அது பூஜா என்ன? செல்வி என்ன என்ன செல்விக்கு என்ன? இல்ல அவங்கள சும்மா நம்ம வீட்டை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். செல்விமா என்னப்பா? பூஜா உன்ன வீட்ட சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனமா, அதான் வந்திருக்காங்க.
இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்பா. செல்விமா போயிட்டு வா, அதான் ஆசையா கூப்பிடுறல்ல. வாங்க சுத்தி பாக்கலாம், நல்லா இருக்கும். வா செல்வி, போயிட்டு வாமா. சரிமா போயிட்டு வந்துடுறேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது வந்து நீங்க சொல்லுங்க. ஐயா, அது வந்து மகா, நீயே சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். சரிங்க. இல்லங்க, அது என்னன்னா, ரெண்டு பேரும் இவ்ளோ தயங்குற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அம்மா, அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, தயங்காம சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க ரெண்டு பேரும், வேலு செல்வி, கல்யாண விஷயமா மாப்பிள்ள வீடு பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு அந்த விஷயம் நாங்க வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லல. என்னது, என்ன சொன்னீங்க சண்முகம்? என்ன இது, என்ன சொல்றீங்க? அம்மா, அது வந்துமா? ஐயா, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இல்ல, என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன் உங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லல? சொல்றேன் சொல்றேன். அது என்னன்னா, எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடலாம் தான் இருந்தோம். அதுக்கான சரியான சமயத்துக்காக காத்துட்டு இருந்தோம். வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம தான் இருந்தது. அதனாலதான் சரி, உங்களை எப்பயாவது வர வச்சுட்டு அப்புறமா பேசி சம்மதிக்க வச்சுக்கலான்னு. என்ன சண்முகம் இது? சூழல் சரியில்லை, சமயம் சரியில்லை, சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஐயா, இல்ல ஐயா, மேலுக்கு செல்விய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட நோக்கமே, அதான் எங்க விருப்பமும். ஆமாங்க, எப்படியாவது செல்விய இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்துடணும் தான் நாங்க நினைக்கிறோம். நினைக்கிறது மட்டும் இல்ல, கண்டிப்பா அதை நாங்க நடத்தியும் காட்டுவோம். மகா, தம்பி தொம்பின்னு பெரிய இவளாட்டம் பேசுவ, இப்ப அந்த தம்பிக்கே தெரியாம சுமூகமா இன்னொரு தம்பிக்கு சம்பந்தம் பேசி முடிக்க பாக்குறியா? இரடி, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. அதை நீங்க நடத்தி காட்டுறதெல்லாம் சரி, அதை ஏன் எங்ககிட்ட முதல்ல சொல்லல? எதுக்காக எங்களுக்கு கிளம்பி வர சொல்லணும்? என் பொண்ணு ஆரத்தி எடுத்து மருமக மாதிரி உள்ள அழைச்சிட்டு வந்தீங்க, இப்ப வந்து தலையில இவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போடுறீங்க. என்ன சண்முகம் இதெல்லாம்? உன்னை நம்பி வந்த எங்களை இப்படிதான் கழுத்தறுப்பியா? அப்படிலாம் இல்லங்க ஐயா. இல்ல, உங்க தம்பி திருவுக்கு என் பொண்ணை கட்டி தரமாட்டேன்னு சொன்னதுக்காக எங்களை எங்க கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? ஏயா, நீ இப்படி எல்லாம் பெரிய வார்த்தை பேசுறீங்க. இல்ல சண்முகம், இங்க வச்சு உங்க தம்பி வேலுக்கோ இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ எங்க கூட சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா, அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்!